ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் லாக்டவுன் டைமில் இப்போ வந்து நேட்டிவ் வந்திருக்கேன். இங்கே வந்து எனக்கு சீம்பால் கிடச்சிச்சு. ஸோ அது வந்து ரெசிபி ஷூட் பண்ணியிருக்கேன். சீம்பால் பார்த்தீங்கன்னாக்கா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. மாடு கண்ணு போட்டுட்டு ஒரு 3-5 நாள் கிடைக்கிற பால் வந்து சீம்பால்னு சொல்லுவாங்க. மொதல் 5 நாள் கூட அது சீம்பால் ஒரு மாட்டில் கிடைக்கும். இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதில் இருக்கிறது எல்லாமே வந்து குட் கொலஸ்ட்ரால்னு சொல்லக்கூடியது. குழந்தைங்களுக்கு எல்லாமே நிறைய கொடுக்கலாம். இதில் செய்கிறதுக்கு வந்து நான் கொஞ்சம் சுக்கு ஒரு 4 ஏலக்காய் போட்டுக்கிறேன். போட்டு கொஞ்சம் சக்கரை வச்சு இதை வந்து நல்லா மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கிறேன். பொடி பண்ணிவிட்டு நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா திரித்திரியாக இருந்துச்சுனாக்கா குழந்தைங்களுக்கு சாப்பிட பிடிக்காது, நமக்கே கூட சாப்பிடும்போது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். அதனால் வந்து ஜலிச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஜலிச்சுட்டு இதை வந்து நம்ம வந்து பாலில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் மீதி இருக்கிற சர்க்கரையும் நான் வந்து மிக்சியில் போட்டு எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி எடுத்துக்க வந்து 6 லிட்டர் பால் எடுத்திருந்தேன். இந்த 6 லிட்டர் பாலை வந்து பாலுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை நமக்கு தேவைப்படும். பாலை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா பாலில் வந்து சின்ன சின்ன முடிலாம் இருக்கும். அதனால் வந்து பாலை ஃபஸ்ட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த சுக்கு அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரைத்தூள் சேர்த்து நம்ம வந்து கலந்துக்கலாம். சர்க்கரையை அப்படியே போட்டாக்கா நமக்கு கரையிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா வந்து இந்த பால் ரொம்ப திக்காக இருக்கும். அதனால் வந்து கரையிறதுக்கு வந்து ரொம்ப கலக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் வந்து பொடி பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து கரைஞ்சிருது. இந்த மாதிரி ஃபுல்லாக கரைச்சதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் வந்து கொஞ்சம் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். விட்டுட்டு இந்த கப்பை வந்து அப்படியே தூக்கி உள்ளே வச்சிடலாம். இதில் எண்ணெய்லாம் தடவை தேவையில்ல, அப்படியே வச்சுக்கலாம். வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டிங்கன்னாக்கா கரெக்டாக இருக்கும். 1 லிட்ரு பால் இருக்கலாம், 6 லிட்ரு எடுத்துருக்கேன். 1 லிட்ரு பால் எடுத்திங்கன்னா 4 விசில் விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ வந்து 3 விசில் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊற்றி பாருங்கள். பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இதை சுக்கு எல்லாமே போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சீக்கிரமாக செரிச்சிரும். அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு ஏலக்காய் பொடி போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கவுச்ச ஸ்மெல் மாதிரி வராது. ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஃபுல்லாக குட் கொலஸ்ட்ரால்ங்கிறதுனால குழந்தைகளுக்கு நல்லா வெயிட் போடும். பெரியவங்க வந்து நிறைய சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் செரிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து ஒரு சின்ன சின்ன பீஸ் மட்டும் தான் எடுத்துக்க முடியும். இது கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். எனக்கு எங்கள் ஊருக்கு வந்தப்போ கிடைச்சதில் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இது சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் மேலே ஆகுது. இதை சாப்பிட்டு ஃபஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப சூப்பராக வந்துச்சு. ஸோ அந்த ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஷூட் பண்ணி இந்த மாதிரி அப்லோட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜெல்லி மாதிரி செம்ம சூப்பராக இருந்துச்சு. கிடைச்சது தான், மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் டைம் வேறொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.